தீபாவளி பார்த்தீங்கன்னா காஷ்மோர படம் வந்திருக்கு நம்ம தீபாவளி முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப படம் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு நம்ம கார்த்தி சார் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் கெட்டப்பே ஒரு ரக்டாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் பயமாகவும் இருக்குது அதே சமயத்தில் ரொம்ப அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எப்படா படம் வரும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம் தீபாவளி வந்துருச்சு படம் வந்துருச்சு தயவு செஞ்சு சீக்கிரமாக போயிட்டு எல்லோரும் போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நயன்தாரா மேடம் நடிச்சிருக்காங்க நம்ம கோகுல் சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க சந்தோஷ் நாராயண் சார் தான் மியூசிக் போட்டிருக்கிறாங்க படத்தை வந்து பார்த்திங்கன்னா விவேக் சார் இன்னும் பார்த்திங்கனாக்கா நம்ம மதுமிதா ஜாங்கிரி மேடம் எல்லாமே நடிச்சிருக்கிறாங்க படத்தை வந்து ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்கு நம்ம வந்து இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள் ஆஃப் அன் அவர் பார்த்திங்கனாக்கா ஃபேண்டசி வந்து ரொம்ப துல்லியமாக காட்டியிருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா கார்த்தி சார் வந்து ஆல்ரெடி இந்த டைரக்டர் சார் கிட்ட ரெண்டு பேரும் ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு சார் இந்த மாதிரி பாகுபலி அளவுக்கு இல்லைனா கூட நம்ம அதுக்கு ஈக்குவலாக ஒரு அளவுக்கு வர்றதுக்கு படம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டர் சார் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி சார் கிட்ட சொல்லியிருக்கிறப்பல படம் வந்து ரொம்ப அற்புதமாக எடுத்திருந்தாலும் அந்த ஃபேண்டசி வந்து ரொம்ப சூப்பராக அற்புதமாக காட்டியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓம் பிரகாஷ் சார் இருக்காங்க இல்லையா விசுவலைசேஷன்லாம் சூப்பராக காட்டியிருக்காரு அவர் தான் கேமராமேன் ரொம்ப அற்புதமாக காட்டியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா விஎஃப்எக்ஸ் அளவுக்கு ரொம்ப சூப்பராக எடுத்து காட்டியிருக்காங்க நம்ம ஃபேண்டசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சரித்திரத்தை ஹிஸ்டாரிக்கலாக எடுத்து காட்டியிருக்காங்க நண்பரிவு பார்த்திங்கனாக்கா அவங்க தான் ஸ்டண்ட் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா நான் நிறைய படங்களுக்கு வந்திருக்காங்க நிறைய மூவிஸ்க்கெலாம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து அவங்க தான் எடுத்து ஒரு ஃபேண்டசி மூவிக்கு ரொம்ப சூப்பராக அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஒவ்வொரு ஃபைட்டும் யோசிச்சு யோசிச்சு வச்சுருக்காங்க அது வந்து தியேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அப்புறம் டான்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா குரியோகிராஃபர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க யார் நம்ம பிருந்தா மாஸ்டர் சதீஷ் மாஸ்டர் ராஜேந்திர சார் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அற்புதமாக பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லிரிக்ஸ் யார் நம்ம முத்தமிழ் சாரும் லலிதானந்த் சாரும் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணி லிரிக்ஸ் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு உயிர் கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம் லலிதானந்த் சார் பார்த்திங்கனாக்கா லிரிக் ரைட்டர் வந்து ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காரு நம்ம ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க ரெண்டு சூப்பர் ஹீரோயின்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து நம்ம நயன்தாரா மேடம் அப்புறம் வந்து ஸ்ரீதேவி மேடம் சொல்லப்போனால் ரொம்ப சூப்பராக அற்புதமாக பண்ணியிருக்காங்க நம்ம ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் தாங்க இது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம எஸ்ஆர் பிரகாஷ் சாரும் எஸ்ஆர் பிரபு சாரும் இது ரொம்ப சூப்பராக 3 வருஷம் கஷ்டப்பட்டு எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் ரொம்ப இன்புட் போட்டு சூப்பராக அந்த படத்தை வந்து எடுத்து சூப்பராக இன்றைக்கி வந்து வெளியிட்டு விட்டுருக்காங்க இந்த தீபாவளிக்கு ரொம்ப பிரமாதமாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் இந்த படத்தை ஃபஸ்ட் ஆஃப் காமெடியாக போகுது செகண்ட் ஆஃப் நேரி சார் இருக்கு நல்லா இருக்கு படம் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது ரெண்டாம் டைம் பார்க்கலாம் நல்லா இருக்குச்சு பார்க்கலாம் கார்த்திக் நல்லா பண்ணுறது அதான் எதிர்ப்பு ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் ஆ சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு ஹாப்பி தீபாவளி ஓகே செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடிங்கிற பேரில் ரொம்ப சொதப்பியிருக்காங்க ஒன் டைம் வாட்ச் சுமார் தான் தெலுங்கு படம் பார்க்குற மாதிரி இருக்கு சூப்பர் நான் சூப்பர் ஓகே பக்கா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு காமெடி நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் ரொம்ப நல்லா இருந்தது சிரிப்பாக இருந்தது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆ ஃபேமிலி எல்லாம் பார்க்கலாம் குழந்தைங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாமே நல்லா இருக்கு ஓகே தேங்க்யூ நல்லா இருக்குது சினிமாட்டோகிராஃபி ப்ளஸ் கார்த்திக் ஆக்டிங் ப்ளஸ் ஹீரோயின் பார்ட் நயன்தாரா ஸ்கோர் ஓவரால் லைக் வி கேன் கிவ் 3 ஆ பிடிச்சிருக்கு ஆ என்டர்டெய்னிங் நல்லா தான் காமெடியா ஆ ஆ நல்லா இருக்கு கார்த்தி சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு மூவி கார்த்தி ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட் என்டர்டெய்னர் ஃபேமிலி என்டர்டெய்னர் ரொம்ப நல்லா இருக்கு ஜி அனிமேஷன் நல்லா இருக்கு அனிமேஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு ஜி கோகுல் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிஜி ஒர்க் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு இருந்தாலும் வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் கொஞ்சம் ட்ராகாக இருந்து மாதிரி படம் நல்லா இருந்தது பிடிச்சிருக்கு ஜி அவசரம் நல்லா இருந்தது எனக்கு குறையும் சொல்ல முடியாது நோ ப்ராப்ளம் நத்திங் அவசரமாக இருந்துச்சு மூவி எந்த குறையும் சொன்ன மாதிரி இல்லை அந்த ஹிஸ்டாரிக்கல் மேடம் நம்ம ட்ராவாக இருந்தது ட்ராபேக்காக இருந்தது மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை படத்தில் இல்லை அந்த அந்த ஹிஸ்டாரிக்கல் கொஞ்சம் இன்னும் நான் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் மெட்டர் எடுத்துக்கலாம் அது மட்டும் கொஞ்சம் ட்ராகாக இருந்தது மற்றபடி இப்போ நம்ம ஓகே நல்லா இருக்குது குறை சொல்கிற மாதிரி இல்லை தேங்க்யூ படம் சூப்பராக இருக்குது கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெயினர் எல்லாருமே வந்து பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டாக டைப் பண்ணிக்கிறாங்க நல்லா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஆகுது சாங்ஸாக எல்லாமே பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் ஆண்டி மியூசிக் ஆண்டி மியூசிக் இப்போ சொல்ல வேணாம் அவர் ராக் பண்ணுறாரு இப்போ கொஞ்ச நாளாக இல்லை படம் ஹோல் ட்ரீட்னா சந்தோஷ் நாராயணன் தான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் குறை என்ன அந்த ஹிஸ்டாரிக்கல் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக மிச்சபடி படம்லாம் சூப்பர் எனக்கு வந்து அந்த ராஜநாயக் கார்த்தியோட ஃபிளாஷ்பேக் அது அந்த அதாவது
வில்லனுக்கு வந்து ஒரு ஈக்குவலைசர். விவேக் சார் நல்லா பண்ணியிருந்தார். விவேக் நல்லா பண்ணியிருந்தார். விவேக் சார் வந்து ஆக்சுவலி கம்பேக் நினைக்கிறேன், நல்லா பண்ணியிருந்தாரு. டைமிங் சென்ஸ்லாம் சொல்லு, நான் மாஸ்க் டைமிங் தான், படமே ஃபுல் அண்ட் ஃபுல் டைமிங் தான். டைமிங் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. கோகுல் இப்போ ட்ரை பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி சிஜி ஒர்க்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு, நல்லா வந்திருக்கு. ஹிட்டா ஒன் நம்புறோம். ஹாப்பி ஹாப்பி தீபாவளி ஃபோக்ஸ். சாங்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், இருந்திருக்கலாம். இல்லை அவர் இதுக்கு முன்னாடி இதற்கு தானே ஆசைப்பட்டே பாலகுமாரா அந்த படம் நல்லா இருந்தது, இந்த படமும் நல்லா தான் இருந்தது. குட் ஹவ் பீன் மச் பெட்டர். நல்ல மூவி, நல்ல அட்டெம்ப்ட்டு. கோகுல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, அதை விட இது டிஃப்ரெண்ட் ஜெனலாக ட்ரை பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறது, அவர் ஃப்ளாஷ்பேக் வித் காமெடி சப்ஜெக்டோடு சேர்ந்து சொல்லியிருக்காரு. அவருக்கு அவர்களோட அவர் எடுத்த ஒரு நல்ல அட்டெம்ப்ட் இது, அவர் எடுத்து வச்ச நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுன்னு சொல்லலாம். நல்லா இருக்குது மூவி. கேமரா நல்லா இருக்குது, ஃப்ளாஷ்பேக்கில் வர கேமரா சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைக் ஈக்குவல் டு பாகுபலி மாதிரி அந்த ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கார்த்தியோட கெட்டப்பு, செம்ம கெட்டப்பு, ரொம்ப சூப்பராக நியூ கெட்டப்பாக அவன் ட்ரை பண்ணியிருக்காரு. அவரோட ஃபேஸுக்கும் அதுக்கும் ரொம்ப நல்லா பொருந்திருக்கு அந்த கெட்டப்பு. மற்றபடி முதல் டைமாக கார்த்தி வந்து ஒரு மைனஸ் ரோல் பண்ணியிருக்காரு, லைக் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. நயன்தாரா ஆஸ் யூஷுவல் ஆசம், அவங்களோட பாட்டை அவங்க பக்காவாக முடிச்சுட்டு போயிருக்காங்க. அண்ட் தென் ஸ்டோரியோட லைன் கொஞ்சம் ஓகே. ஃபஸ்ட் ஆஃப் வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக கொண்டு போயிருக்கலாம், செகண்ட் ஆஃப் மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக கொண்டு போயிருக்கலாம், அவ்வளோதான். காமெடி சப்ஜெக்ட் எல்லாமே நல்லா, என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டு. அதாவது ஒரு ஹிஸ்டாரிக் மூவியில் ஒரு காமெடி சப்ஜெக்டை கொண்டு வந்து வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட். கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கல படம், ரொம்ப என்டர்டெயினாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படம். தேங்க்யூ. படத்தில் காமெடி நல்லா இருக்குது, படத்தில் காமெடி நல்லா இருக்குது. விவேக் சார் நல்லா பண்ணிடுறாரு, கார்த்தி சார் நல்லா பண்ணிடுறாரு. நயன்தாரா வந்தாலே கிளாப் தான், அங்கே அவங்க வந்தாலே சீனு தான், மாஸ் தான் அவங்க. படத்தில் கார்த்தி சார் வந்து நயன்தாரா மாரி அவங்க ஆக்ஷன் மாரி பண்ணிட்டு இருப்பார். திடீர்னு லாஸ்ட்டாக இந்த வில்லன் கார்த்தி அவர் வந்து சொன்ன உடனே அவர் ஸ்டெப்பை மாற்றதுலாம் சார் காமெடியாக இருக்கும். வேறு நல்லா இருக்குங்க படம், எல்லாம் போய் பாருங்கள்.